வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஞ்சித் சார் வந்து கார்டன் ஏரியாவில் இருக்கிற கேமரா முன்னாடி நின்று நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்றாரு என்னென்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருக்கும் எல்லாருக்குமே வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த தென் வீட்டுக்குள்ளே எனக்கு நிறைய தம்பி தகைகள் வந்து கிடச்சிருக்காங்க ஸோ அவங்களோட பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு அண்ட் தென் இந்த பர்டிகுலர் தீபாவளி தான் வந்து என் ஃபேமிலியை விட்டு நான் தனியாக கொண்டாடுற ஃபர்ஸ்ட் தீபாவளி அப்படின்றதையும் அண்ட் தென் பிரியா அதாவது அவங்களோட ஒய்ஃப் பேரை சொல்லி அவங்க அவங்களுக்கும் வந்து விஷ சொல்கிறாங்க அவங்க பசங்களுக்கும் விஷ சொல்கிறாங்க அண்ட் தென் எல்லாரும் வந்து சேஃபாக இந்த தீபாவளி சொல்கிறாரு லைக் பசங்கள்லாம் வந்து பார்த்து வெடிவிடுங்க அண்ட் தென் வயசானவங்களுக்கு வந்து அந்த ஃபாக் அலர்ஜி இருக்கும்ல அதாவது பட்டாசுலேருந்து வெடி வர புகையினால நிறைய அலர்ஜி இருக்கும் ஸோ அதனால டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் பெரியவங்க அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களுக்கு வந்து அம்மா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பாதுகாப்பாக தீபாவளி வந்து கொண்டாடுங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு லைக் அவ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இங்கே நான் வந்து நல்லா இருக்கேன் தம்பி தங்கைகள் வந்து என்ன நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேரை சொல்லி லைக் ப்ரியா இங்கே பார்த்தி இந்த கெட்டப்பு இது வந்து மீசை இல்லாமல் இருக்கிறது எனக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஸோ தட் இந்த பா இந்த மாதிரியான கெட்டப் வந்து எதுக்கு போட்டோம் அப்படின்னா ஜெஃப்ரியாக நான் நடிக்கணும் அந்த பையன் அந்த பையனுக்கு பதிலாக நான் வந்து லைக் அவனோட மேனரிசம் வந்து நிறைய என்னோட ஃபாலோ பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு லுக்லையாவது அவனை மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காக இதை எடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ அவங்க ஃபேமிலி மிஸ் பண்ணுறாரு அப்படின்றத அவர் வார்த்தையே வந்து தெரிஞ்சது ஒரு மாதிரி அடுற மாதிரியே வந்து பேசியிருந்தார் ஏன்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவல்னு வர்றப்ப நம்ம ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா இது பிக் பாஸ் ஹவுஸ்ன்றனால அங்கே வந்து நம்ம ஃபேமிலி பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அது நல்லாவே தெரிஞ்சது அவர் பேசும்போது அண்ட் தென் எல்லாருக்கும் வந்து சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணிவிட்டு போயிட்டார் திரும்பவும் கேமரா பக்கம் வந்துட்டு பிரியா அவங்க அப்பா அம்மா அதாவது அவங்களோட மாமனார் மாமியாருக்கும் வந்து விஷ சொல்லிட்டு சொன்னாங்க அண்ட் தென் அவங்க உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க நம்ம வாக்கிங் போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தார் உடம்பு வரைக்கும் ஸோ அவருக்கு வந்து இந்த புகை அலர்ஜி இருக்குது ஸோ அதுவும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் வந்து செலப்ரேட் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வீடெல்லாம் அதுக்கப்புறம் வெளியே செலப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ தட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரஞ்சித் சார் வந்து தீபாவளி அன்றைக்கி அவங்களோட ஃபேமிலிக்கும் சரி நம்மளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொன்னார் ஸோ அப்கமிங் வீடியோவில் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேன்ஸ் பாய்